ஹலோ காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கார சட்னி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி இதை பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இங்கே நான் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மீடியம் டு லோ ஃப்ளேம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா காரம் இருக்குது இந்த வரமிளகாய். ஸோ அதனால் நான் 6 எடுத்திருக்கேன். ஸோ அதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதுவும் சேர்த்து ஒரு 4-5 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5-6 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த கார சட்னிக்கு தேவையான 2 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண தக்காளியை நம்ம போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ்லேயே இருக்கட்டும். ஸோ அது நல்லா குக் ஆயிரும், நம்மளுடைய தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் கைஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், 2 மினிட்ஸ்லேயே தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்லேயே நம்மளோட தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளி, அந்த புளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது, அந்த கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியோடு சேர்த்து அரைக்கும் போது உளுந்து வந்து அவ்வளோவா அரைப்படாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிடலாம். இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கைஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கருப்பு உளுந்தோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட இல்லை, ஏன்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ண தக்காளியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் போடுறதுனால நம்மளுடைய கார சட்னியோடைய டேஸ்ட்டு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து கார சட்னி ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான தாளிப்பு போட்டுடலாம். நான் இங்கே ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பில், 1 வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதோட 3 பல் பூண்டு தோலோடு இடித்து நான் போட்டிருக்கேன். இது போடுறதுனால நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய சட்னியில் நம்ம போட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கார சட்னி ரெடியாக இருக்குது. இந்த சட்னி ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.